வெல்கம் டு சினிமா டப்பா. தமிழ் சினிமாவில் பாடல் எந்த அளவுக்கு முக்கியம், அது வேணுமா வேணாமா அப்படிங்கிற பற்றியும், அப்படிப்பட்ட பாடலில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற பற்றியும் ஆல்ரெடி நம்ம சேனலில் பரியேறும் பெருமாள் படத்தில் நான் யார் அப்படிங்கிற பாடலையும், மயக்கமன்ன படத்தில் ஓட ஓட பாடலையும், ராவணன் படத்தில் கலிங்கத்துப்பரணியின் பாடலை பற்றியும் பேசியிருப்போம். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது கன்னத்தில் முத்தமிட்டார் படத்தில் வர்ற நெஞ்சில் ஜில் ஜில் அப்படிங்கிற பாடல் பற்றி தான். இந்த பாடல் இப்போ நம்ம சேனலில் போடுறதுக்கு முதல் மூலக்காரணம் அப்படின்றது யாரோ ஒரு முகம் தெரியாத ஒரு நண்பர் தான். ட்விட்டரில் பேசின அந்த நபருக்கு நன்றி சொல்லி இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறேன். நம்ம சேனலில் போடுற அதிக வீடியோவில் ஒரு வார்த்தையை அதிகமாக யூஸ் பண்ணியிருப்போம். அது என்ன அப்படின்னு பார்த்தா விசுவல் ஸ்டோரி டெல்லிங் அப்படிங்கிற வேர்டாக தான் இருக்கும். அதாவது பொருட்களோட உதவியோடு கதை சொல்கிறது தான் விசுவல் ஸ்டோரி டெல்லிங். அப்படி ஒரு கதையமைப்பு தான் இப்போ நம்ம பார்க்க போகிற கன்னத்தில் முத்துமிட்டால் படத்தில் வர்ற நெஞ்சில் ஜில் ஜில் சாங். சினிமாவில் பெண்களுக்குன்னு வர்ற பாடல் கம்மி, அதுலேயும் ஆண்களே இல்லாத பாடல் அரிது. அதுலேயும் தன் சார்ந்த வழிகள் மட்டுமே பேசுகிறது அண்ட் அம்மா மகளுக்கான பாசம் இப்படி எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி பார்த்தா விரல் வெட்டி எண்ணக்கூடிய அளவுக்கு தான் பாடல்கள் இருக்குது. இப்படி இது எல்லாத்துக்குள்ளேயும் அடக்கப்பட்ட ஒரு தனித்துவமான பாடல் தான் கன்னத்தில் முத்துமிட்டல் வர பாடல். பாட்டோட விசுவல் ஸ்டார்டிங்லேயே கேமரா தண்ணியிலேருந்து வெளில போகிற மாதிரியும் அண்ட் அது கரையை போய் சேர்கிற மாதிரியும் இருக்கும். நெக்ஸ்ட் அங்கே ஒரு மரம் சாஞ்சு கிடக்கிற மாதிரி, அதாவது வறண்டு போன மரம் அப்படிங்கிற மாதிரியும் அண்ட் அதில் ஒரு பொண்ணு இருக்கிற மாதிரியும் காட்டியிருப்பாங்க. அதாவது இந்த இடத்துல கேமரா அப்படிங்கிறது அமுதா. அமுதா கடலிருந்து தான் வெளியில் வந்தா, அதாவது கரைக்கு வந்தா அப்படிங்கிற மாதிரியும் அண்ட் அவளோட குடும்பம் அப்படிங்கிறது அந்த மரம், அதாவது அந்த பட்டுப்போன மரம் அப்படிங்கிற மாதிரியும் அண்ட் அது கரை ஒதுங்கி கிடக்கு, அதில் அவள் மட்டும்தான் இருக்கிறா அப்படின்ற மாதிரியும் அதை காட்சிப்படுத்தியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கேமரா மேலேருந்து, அதாவது டாப்லேருந்து கீழ் நோக்கி வந்து அமுதா கிட்ட இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது அந்த பாட்டும் அங்கே தான் ஸ்டார்ட் ஆகும். அமுதா கிட்ட இருக்க அந்த ஃப்ரேம் மேலே வானம் இருக்கிற மாதிரியும் கீழே அமுதா உட்காந்துருக்க மாதிரியும் இருக்கும். ஸோ அந்த கேமரா டாப் வானம் பாட்டோட ஸ்டார்டிங் இது எல்லாமே சிம்ரன், அதாவது இந்திராவோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கிற மாதிரியும் அண்ட் அந்த பாட்டோட வாய்ஸ் ஓவர் கூட இந்திரா பாடுற மாதிரி தான் இருக்கும். அந்த வானம் அதான் இந்திரா, அது நீல நிறமாக இருக்கும், அதாவது ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மையை குறிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல அமுதா தனியாக இருக்கா, அமுதாவுக்கு மேலே நீல வானம் இருக்குது, அதாவது இந்திரா அவள் கீழே இருக்க அமுதாவை ஏற்றுக்கிறா அப்படின்றத விஷுவல் மூலமாக சின்ன ஃப்ரேம் மூலமாக நமக்கு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் சீனில் ஒரு உடஞ்ச படகு இருக்கும், அதில் ஒரு பக்கம் பச்சை நிறம் லைட்டாக இருக்கிற மாதிரியும் மறுபக்கம் வறண்டு இருக்கிற மாதிரியும் இருக்கும். அப்போ அமுதா சிவப்பு கலர் ட்ரெஸ் போட்டிருக்க மாதிரி இருக்கும். இந்த இடத்துல சைமா, அதாவது அமுதாவோட உண்மை தாய், இந்தியா வரும்போது சிவப்பு கலர் ட்ரெஸ் தான் போட்டிருப்பாங்க அண்ட் அவங்க வரும்போதும் போட்டில் தான் வருவாங்க. அந்த இடத்துல அந்த நேரத்தில் தன் தப்பிச்சு இந்தியா வந்துட்டோமே அப்படின்ற மாதிரி ஒரு பசுமையையும் அண்ட் அதே நேரம் தன் கணவர் அப்படின்ற ஒரு கவலையையும் குறிக்கிற மாதிரி தான் அந்த போட்டில் ஒரு பக்கம் இப்படியும் ஒரு பக்கம் இப்படியும் இருக்கும். நெக்ஸ்ட் சாங் ஸ்டார்டிங், இந்திராவோட லிரிக்ஸ் வரும்போது இந்திரா ப்ளூவும் அமுதா எல்லோவும் போட்டிருக்க மாதிரி இருக்கும். இந்த ப்ளூ அரவணைப்பையும் எல்லோ பொய்மையையும் குறிக்கும். அதாவது இந்திரா அமுதாவை அரவணைக்கிறாள், பட் அமுதாவுக்கு தெரியும் இது பொய், இவங்க தன்னோட ஒரிஜினல் அம்மா இல்லை அப்படின்ற மாதிரி. அண்ட் அந்த ஷாட்டில் அந்த காஞ்சி போன மரத்தில் ஒரு சின்னதாக சில இடத்துல மட்டும் பாசி பிடிச்சி லைட்டாக க்ரீன் இருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க. இதை லிரிக்ஸ் மூலமாகவும் சொல்லியிருப்பாங்க. இதில் ஒரு தெய்வம் தந்த பூவேன்னு சொல்கிறது தெய்வம் அப்படிங்கிறது கணவன், அவர் கொடுத்த பூ தான் நீ அமுதா அப்படின்ற மாதிரியும் அண்ட் இதையே மறுபடியும் ஒரு விஷுவலில் காட்டியிருப்பாங்க. அமுதா ஒரு படகுல சிவப்பு கலர் ட்ரெஸ் போட்டு ஒரு வேஸ்டியை வீசுகிற மாதிரி இருக்கும், அது இந்திரா கிட்டையே போய் விழும். அதாவது என்னதான் திருச்செல்வன் அமுதாவை கொடுத்தாலும் உண்மை அப்படிங்கிறது அமுதா தான் திருச்செல்வனை இந்திரா கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருவான். இதை இந்த சீனை ஒரு சின்ன வேஸ்டி வச்சு அழகாக சொல்லியிருப்பாங்க அண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரியே வாழ்வு தொடங்கும் இடம் நீதானே அப்படின்ற லிரிக்ஸையும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஒரு ஷாட் சுமைதாங்கி கல்ல இருந்து அமுதாவை இந்திரா தூக்கி சுமக்கிற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல சுமைதாங்கி கல் அப்படிங்கிறது அமுதாவை தத்தெடுத்த அந்த அநாத ஆசிரமத்தை குறிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் அமுதா வர்றதுக்கு முன்னாடி இந்திரா ஒரு தனிமரமாக இருந்தா அப்படிங்கிற மாதிரி விசுவல்லையும், நெக்ஸ்ட் அமுதா வந்த பிறகு தன் மரமெல்லாம் பாசி பிடிச்சி க்ரீன் வச்சு ஒரு பசுமை ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் அமுதா ஒரு ஷாட்டில் எல்லோ கலர் குடைக்கு கீழே குதிச்சு விளையாண்டு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த எல்லோ கலர் குடை அப்படிங்கிறது அமுதா ஒரு பொய்க்கு கீழே தான் சந்தோஷமாக வாழ்கிறா அப்படிங்கிறத குறிக்கிற மாதிரி அந்த ஷாட் வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட் ஷாட்லேயே அமுதா அந்த குடை இல்லாமல் ரொம்ப ஜாலியாக விளையாடுற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அதாவது அந்த கப்பலில் அப்போ அமுதா ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்க மாதிரி இருக்கும். என்ன தான் ரத்தம் கலந்த வாழ்க்கையாக இருந்தாலும் அதுலேயும் சந்தோஷம் கிடைக்கும், ஏன்னா அது தன்னோட வீடு தன்னோட அம்மா அப்படிங்கிறது அந்த குழந்தையோட மனநிலையிலேருந்து காட்டியிருப்பாங்க. அண்ட் அமுதா தான் இந்திராவோட வறண்டு போன வாழ்க்கையில் கிடைச்ச ஒரு சின்ன துளி அப்படின்றத காட்டுற மாதிரி ஒரு வறண்ட நிலப்பரப்புல ஒரு சிறு அளவு நீர்த்தேக்கத்தையும் அண்ட் அது பக்கத்துலேயே அமுதாவையும் காட்டியிருப்பாங்க. அண்ட் காலப்போக்கில் அந்த நீர்த்தேக்கமே அதிகமாகி அதிலேயே அவங்க ரெண்டு பேரும் ஊறி வாழ்கிற மாதிரி இருக்கும்.
ஸோ இதன் மூலமாக இந்திராவோட இன்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அது அமுதா தான் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இப்படி ரொம்ப அழகா ஆழமாக தாய் செய் அவங்களோட அசைவுகள் மூலமாகவும் காட்சியமைப்பு மூலமாகவும் அவங்க ஃபீலிங்ஸை மெருகூட்டி வியக்க வச்சுருப்பாங்க. இந்த வீடியோவில் சொன்னது இந்த பாட்டிலேருந்து வர ஒரு 50% தான் இருக்கும். இதை தாண்டி இன்னும் நிறைய சொல்லியிருப்பார் மணி சார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உபயோகமாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். நான் ஏதாவது மறந்து விட்டுருந்தாலோ இல்லை தவறாக சொல்லியிருந்தாலோ கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வேறு ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.